விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, வந்து வந்தம்மை காருமையா, வந்து வந்தம்மை காருமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா, வந்தனம் வந்தனம் தந்தோமையா. இன்னைக்கு நீ பண்ண டான்ஸ் ஃபார்ம்ஸ் என்னென்னு எனக்கு நீ சொல்லி ஆகணும். அது எப்படி இந்த சாங்குக்கு இந்தந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் நீ கொண்டு வர்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு? நான் கேட்கல, தருண் மாஸ்டர் அங்கே கேட்கறதுக்கு தயாராக இருக்க. தருண் மாஸ்டர், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். விஷால், என்னென்ன ஸ்டைல் பண்ண? ஜாஸ், வெஸ்டர்ன், ஒயிலாட்டம், அப்புறம் ஃபோக். அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக் மிக்ஸ் பண்ண. மூணுன்னு சொன்னால் நாலு பண்ணிட்டேன். அது எப்படி நீ ஃபோக்லேருந்து ஜாஸு, ஜாஸ்லேருந்து கரகாட்டம் கரகம், அதெல்லாம் எப்படி? மாஸ்டர், நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு வந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட் போல்ஸ். நார்த் போல்லேருந்து சவுத் போல் வர்றதுக்கே ஒரு டூ டேஸ் ஆகும். நீ உடனே அப்பியர், டிஸப்பியர், டிஸப்பியர், அப்பியர் ஆகிட்ட எப்படி விஷால்? ப்ராக்டிஸ் பண்ணு மாஸ்டர். ப்ராக்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் இவ்வளோ மூமெண்ட்ஸ் நீ பண்ண, அது எப்படி உனக்கு ஞாபகம் இருந்தது?
மாஸ்டர் பிராக்டீஸ் பண்ண வச்சிருந்தார். யார் உங்க மாஸ்டர்? யார் உங்க மாஸ்டர்? யாரு? யுவராஜ் மாஸ்டர். யுவராஜ் மாஸ்டர் அண்ட் திலீப் மாஸ்டர். யுவராஜ் மாஸ்டர் ஸ்டேஜ் கூப்பிடலாமா? ஆ கூப்பிடலாம். ப்ளீஸ் யுவராஜ் மாஸ்டர், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். நடு சென்டர் இங்க கூப்பிடுறாங்க. யுவராஜ், யுவராஜ் எப்படிப்பா? என்னது இது? அதாவது ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மிக்ஸியில் போட்டால் கூட இவ்வளோ நல்லா கிரைண்ட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக மிக்ஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிங்களே நீங்கள் ரெண்டு பேரும். திலீப் அவுட் ஸ்டாண்டிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு ஜாஸ்லேருந்து கரகம் போனோன்னா அன்பிலீவபிள் கான்ட்ராஸ்ட். அதுக்கு வந்து ஒரு நாலு கவுண்டாவது ஒரு கேப் கொடுக்கணுமோ இல்லை சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டு தான் போனோம். ஆனால் நீங்கள் ஸ்டாப் பிளாக் மாதிரி அப்படி 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 அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போனான். என்ன இது? அதாவது அன்பிலீவபிள் அப்பா திலீப். யுவராஜ் ஜெயராஜ் அன்பிலீவபிள் சூப்பர். அதுக்கு மேலே இவன் ஞாபகம் வச்சுட்டு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணான் பாரு, அது கிரேட். எல்லா ஸ்டெப்போட கடைசி விஷால் ரொம்ப அழகா இருக்க. கீப் இட் அப், காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ திலீப் மாஸ்டர், ரொம்ப நன்றி. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக காயத்ரி ரோக்ரா மாஸ்டர் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கணும். ஐ திங்க் ஷி ஸோ ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. நிஜமாலே வந்து இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த சாங் கேட்டாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஃபோக்கு தான் ஆடணும் அப்படின்னு ஒரு, ஏன்னா அது மென்டலி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். அந்த மியூசிக் அதோட ரிதம் அந்த அதோட பீட் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம். நம்ம வந்து இது இதுதான் ஆடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அது பிரேக் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி திஸ் சாங். ஏன்னா இது நம்மளோட ஃபோக், அது அது ரசித்து நம்ம வந்து இங்கேருந்து பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ அது பிரேக் பண்ணி நீ அதில் வெஸ்டர்ன் பண்ணி இதில் ஸ்லைட்டாக மிஸ் ஆனால் கூட அது வெஸ்டர்ன் கூட ஃபோக்கஸாக ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனால் வித்தவுட் கேப்ஸ் அது ப்ளஸ் அந்த ஜாஸ் பண்ணுறது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் என்ஜாய் பண்ணது லாஸ்ட் பெட் தான், சூப்பராக இருந்தது. And throughout, it's extreme talent, especially in the madri. ஒரு சாங்கில் இத்தனை ஸ்டைல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம எல்லா குட்டீஸும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணிவிட்டு 10 out of 10 வாங்குறாங்கன்னா நிஜமாலே ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். யூஆர் ஆல் காட் பிளெஸ்ட். ஓகே, தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான கமெண்ட் வாங்கியிருக்கீங்க. டபுள் சூப்பரான ஸ்கோர், டபுள் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜஸ், வித் யுவர் பெர்மிஷன், த டபுள் ட்ரீட் ஸ்கோர். வந்தமை காலமையா, வந்தமை காலமையா, வந்தமை காலமையா, வந்தமை காலமையா.